வடிவேல் நல்லா நடிச்சிருக்காங்க. யங் ஜெனரேஷன்ஸ்க்கு படம் பிடிக்கும், ஓல்டு ஜெனரேஷன் பார்த்தாங்கன்னா கொஞ்சம் சொல்லுவாங்க தான். ஒரு பொதுமக்களுக்கு ஏத்துக்கிற மாதிரி நல்லா இருக்காது. அவரை பார்த்தாலே காமெடி தான் இருக்குது, ஆனால் அவர் பண்ண ஒரு முக ஆக்ட் எல்லாம் பார்த்துன்னு வச்சுக்கா ஒரு பயங்கர ஹீரோ மாதிரி நல்லா இருக்கு. சூப்பராக சூப்பராக கீர்த்தி சுரேஷ் ஏஆர் ரஹ்மான் மியூசிக்லாம் இந்த படத்தில் எப்படி சூப்பர் 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 நல்லா இருக்கு. சூப்பராக இருந்தது, நல்ல படம் பார்க்கலாம், நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸ். சூப்பராக இருக்குது படம், முறையாக இருக்குது படம், பார்க்க இன்ட்ரெஸ்டாக இருக்குது. ஆ பார்க்க இன்ட்ரெஸ்டாக முறையாக பார்க்கலாம். வடிவேலுக்கு சீரியஸான கதை தான், முறையான கதை, முறையான கதை தான் படம் பார்க்கலாம். தலை படம் வேறு மாதிரி, தலை எக்ஸ்பெக்டே பண்ணாத அளவுலாம் இருந்தது தலை, வேறு மாதிரி. நான் வந்து வடிவேல் தான் தலை, வேற லெவலில் பண்ணியிருந்தாரு தலை. அரசியல் பற்றி பேசியிருக்காங்க. ஆமாம், எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை, பட் பரவாயில்ல, ஃபன் இல்லை, சீரியஸான கேரக்டர். எல்லாருமே ஈக்குவல், பிறப்பு எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்குது. கேஸ்ட் பார்க்காதீங்க, அதான் எல்லாருமே ஈக்குவல் அதான். படம் சூப்பராக இருந்துச்சுண்ணே, சூப்பராக இருக்குது. ஆ கண்டிப்பாக மெசேஜ் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது, செகண்ட் ஹாஃப் தான் அதுக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்குது. இல்லை டிஃப்ரெண்ட் இருக்குது, பட் ஆனால் ஒரு மறைமுகமாக ஒரு மெசேஜ் சொல்கிறாங்க, அது புரியவங்களுக்கு கண்டிப்பாக புரியும். அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது, படம் நல்லா இருக்குது. இதில் டோட்டலாக டிஃப்ரெண்ட், டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்காரு, அருமையாக இருக்காரு. அவரோட ஆக்டிங், அது காமெடி தாண்டி அவருக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயம் அந்த படத்தில் அவர்கிட்ட பார்க்கலாம். மெயின் வடிவேல் சார் தான் சூப்பராக பண்ணியிருக்கு, அதுதான் கொஞ்சம் எனக்கு ட்ராப் ஆக தோணுது. ஏன்னா ஏற்கனவே இவர் கர்ணன் படத்துலையும் சரி, பெரியவரும் பெருமாளும் சரி, நம்ம டேரக்டர் அவர் மியூசிக் டேரக்டரும் ஞாபகம் இல்லை எனக்கு. ஆ சந்தோஷ் நாராயணன் அவரே போட்டிருந்தா கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏஆர் ரஹ்மானோட மியூசிக் இதில் எடுத்துக்கல, அந்த ஒரு சாங் ஓகே, ஒரு சாங் மீதி அந்த சீனுக்கு தகுந்த மாதிரி மியூசிக் இல்லை. அந்த பிஜிஎம்ஸ்லாம் இருந்திருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும், இன்னும் எடுத்து கொடுத்துருக்கும் படத்துக்கு நடந்துங்க. ஏன்னா கர்ணனில் அந்த பிஜிஎம்லாம் இன்னும் நமக்கு அந்த உணர்வுகளை கொடுத்தது, பட் இதில் அந்த உணர்வுகள் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது மறைமுகமாக அது என்னன்றது உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல வேண்டியதில்லை. அவங்கவுங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறாரு மாரி செல்வராஜ் வந்து. ஆமாம் கண்டிப்பாக தெரியும், அவர் நிறைய மெசேஜ் நல்ல விடையாக கொடுத்துருக்காரு, சூப்பராக இருக்குது, ஓவரால் நல்லாயிருக்கு. தேங்க்யூ. மெசேஜ் நிறைய இருக்குது, எல்லோரும் பொறுமையாக பார்க்கணும், படம் நல்லா அருமையாக இருக்குது, பார்க்கலாம். பக்குவம் பட்டவங்க பார்க்குற மாதிரி இருக்கும். இளைஞர்கள் வந்து இது ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயம், நின்று தான் பண்ணணுன்ற ஒரு அதிகாரம் மிக்க உங்களுக்கு முன்னாடி இது படம் நல்லா இருக்கும். மியூசிக்லாம் நல்லா இருக்கும், என் ஹீரோ ஆக்டிங் பிடிச்சிருக்கு. டைரக்டரு சொன்னார், அதை டைரக்டர் மனசில் உள்ளதை அவர் செஞ்சுருக்காரு, டைரக்டர் தான் வெற்றி. ஆமாம் வெற்றி பெறும்.